நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயண கிருஷ்ணாய கோவிந்தாய. நட்சத்திரங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு 108 பாதங்களுக்கும் நீங்க வரிசை முறைப்படுத்தி அழகா மிக தெளிவா சொல்லிக்கிறீங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்கய்யா. பரவாயில்ல பரவாயில்லங்கய்யா. கேள்விகளுடைய நேரம் இது. முதல் கேள்வி வாங்க. தயவு செஞ்சு பேர்ல வந்தீங்கன்னா உங்களை கூப்பிடுறதுக்கு எனக்கு சௌகரியமா இருக்கும். சோ பேர்ல வாங்க. சுக்கரன் பிரகாஷ் சார் ஆன் பண்ணுங்க. சார் முத்துப்பாண்டி சார் லைன் ஆன் பண்ணுங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்க. சேலத்திலிருந்து பிரகாஷ் பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. அந்த பூரட நட்சத்திரம் உள்ள நாலு பார்த்து கொஞ்சம் விளக்கம் கொஞ்சம் கொடுத்தீங்க நல்லா இருக்குங்க ஐயா. நீங்க என்ன பாதங்க ஐயா? ஐயா பூரடம் இரண்டாம் பாதங்க ஐயா. பூரடம் இரண்டாம் பாதம். என்ன வயசு ஐயா? 38. 42 வயசுல வீடு வாங்கலாங்க ஐயா. 42ங்களா? 42ல வீடு வாங்கலாம். பூரட இரண்டாம் பாதம் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு இப்பவுமே வீடு கட்டுற யோகம் இருக்கு. எனக்கு வந்திருக்கீங்க. நீங்க வீடு கட்டுறதுக்கு அமைப்பு வந்து போன வருஷம் இந்த வருஷம் மூணாவது மாசமே வீடு கட்ட வேண்டிய அமைப்பு இருந்தது. உங்க குழப்பத்தினால லேட் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் குழப்பமாயி அதனால இடம் இருக்கு உங்களுக்கு. ஒரு குளத்து ஓரமா இடம் இருக்கு அப்படின்னு சொல்றது. குளம் அப்படிங்கிற பேர்ல அது குளம் பழைய குளத்துக்கு மேல மண்ணை நிரப்பி இருக்காங்க. இல்லைன்னா குளம் வந்து பக்கத்துல இருக்கிற மாதிரி குளமோ ஆறோ ரிவரோ அப்படின்னு சொல்றோம். அதுல வந்து வீடு கட்டுறதுக்கு அமைப்பு இருக்கு. நீங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க. அடுத்த வருஷம் மூணாவது மாசத்துக்கு மேல நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வீடு கட்டிருங்க அப்படிங்கிறோம். இது உங்களுக்கு யோகமான அமைப்பு திசை. இதுல நீங்க வீடு கட்டிக்கலாம். பரசுராமன் சார் வணக்கம். சார் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்குங்களா? சிங்கப்பூர்ல இருந்து லைவ் பாத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இங்க 12 ஆச்சு. இங்க அதனால தான் ரொம்ப சீக்கிரமா கூப்பிட்டாப்ல. சதய நட்சத்திரம் ஒன்னாம் பாதங்க. என்ன நட்சத்திரங்க ஐயா? சதயம் ஒன்னாம் பாதம். சதயம் ஒன்னாம் பாதம். ஓகே ஓகே. இங்க ஓகே. என்ன வயசு இன்னும் சரியா? 44ங்க. என்ன ஏஜ் ஆச்சு தெரியலையா? 44ங்க. 44 ஆச்சு. நீங்க 3 வருஷம் முன்னாலே வீடு வாங்கிட்டீங்க ஐயா. இடமும் வீடும் வாங்கிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. இருந்தாலும் நீங்க இன்னொன்னு அப்படி நீங்க வாங்கலைனால நீங்க இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள வாங்கலாம். ஒரு தியேட்டருக்கு பின்னால உள்ள இடத்துல வாங்கலாம். தியேட்டர் பழைய தியேட்டர் ஸ்டாப்னு சொல்றாங்கல்ல. ஆமாங்க. மலேசியா சிங்கப்பூர்ல அப்படி இருக்குதான்னு தெரியல. இல்ல அவர் வாங்குறது இந்தியால தான் சார். அவர் ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்றது ஒர்க் பண்றாங்க. தமிழ்நாட்டுல தான் வாங்க போறாரு. தமிழ்நாட்டுல இருக்கீங்க. அதாவது சுடுகாட்டுக்கு போற பாதை அப்படின்னு சொல்ற இடத்துல வாங்குறது உங்களுக்கு சிறப்பு. ஊர்ல கடைசின்னு சொல்றாங்கல்ல. ஆமாங்க. அதாவது நீங்க உங்க அந்த வீட்டுக்கு போறதுக்கு சுடுகாடை தாண்டி போனோம் அப்படின்னு சொல்றது. அந்த அமைப்புல ஒரு இடம் இருக்கு உங்களுக்கு. அதுல வீடு கிட்டதான் கட்டலாம். வேற ஒரு இடம் வந்து இடம் வாங்கி வச்சிருக்கோம். அது ரொம்ப நல்லா இருக்கு. அது எங்க சுடுகாட்டுக்கிட்ட அந்த மாதிரி இருக்கா? எந்த இடத்துல இருக்கு? அது வந்து பழைய அது பக்கத்துல பழைய தியேட்டர் இருந்தோம் சொல்லிட்டு இருந்தாங்க ஏற்கனவே. எங்க மனைவி இடம் அப்ப கரெக்ட் தான். அந்த இடம் ஓகேங்கய்யா உங்களுக்கு. பழைய தியேட்டர் இருந்த இடம் வீடு கட்டிக்கலாங்க. அடுத்த வருஷம் பக்கத்துல 2 வருஷத்துக்கு வீடு கட்டிடுவீங்க. ஓகேங்க. பரவாயில்ல. நீங்க கொஞ்சம் பிரம்மாண்டமா பிளான் பண்றீங்க. அதனால டிலே ஆகுது. வேற ஒண்ணு இல்ல. அது உண்மைதாங்க. பிரம்மாண்டம் தான் வித்தியாசமா. பங்களா ஓடுற ஓடிடுவான்னு சொல்றீங்களா? அப்புறம் அப்படிதான் இருக்கணும். ஓகேங்க. சிறப்பங்க கோடி ரூபாய்க்கு கூட கட்டணும்னு சொல்றீங்கல்ல. இந்த பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டம் அப்படிதான் கனவு. பிரம்மாண்டத்துனால லேட் ஆகுது. அதனால நாங்க அது உங்களுடைய சாய்ஸ். அவ்வளவுதான்.
சந்திரனோட நகர்வை கேட்டேன். பிறக்கும் போதுதான் நம்ம இந்த பிறந்த நட்சத்திரம், ஆனா இன்னைக்கு அதே நட்சத்திரத்துல இருக்குமா? தசாபுத்தி ரீதியா நட்சத்திரம் மாறுது இல்லைங்களா? அதுக்காக கேக்குறேன் நான். ஐயா, நான் உங்க ஜாதகத்தை நான் பாக்கல. நான் என்ன சொல்றேன், உங்க ஜாதகம் என்கிட்ட இல்ல. நான் சொல்றது நட்சத்திரம் மட்டும்தான் வச்சு சொல்றேன். நீங்க நிறைய கேள்வி கேட்டா எனக்கு சொல்ல தெரியாது. ஓகே, நன்றிங்க. ஏன்னா உங்க ஜாதகத்தை நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியும். வெங்கடேசன் சார், மிருக சீரிசம் மூணாம் பாதம். நான் திருப்பூர்ல இருக்கேங்க சார். சரிங்க, எந்த ஊர்ல இருக்கீங்க? தங்கச்சி இருக்காங்க சார். தங்கச்சி இருக்காங்க சார். அவங்க கூட சேர்ந்துதான் நீங்க இடம் வாங்கி வீடு கட்ட முடியும். நீங்க தனிப்பட்ட முறையில வாங்க முடியாது. அவங்க கூட சேர்ந்து ரெண்டு பேரும் ஒரு அஞ்சு செண்டை வாங்கி ஆளுக்கு ரெண்டு செண்டம் பிரிச்சா இடம் வாங்கலாம். சரிங்க, 34 வயசுல இடம் வாங்குற யோகம் இருந்திருக்கு. பாரதி பேர்ல ஒரு இடம், பாரதி இந்திரா அப்படி எல்லாம் சொல்றோம்ல. ஆமாங்க, ஆமாங்க. அது பேர்ல ஏதாவது வாங்கிருக்கீங்களா? இல்லாட்டா அந்த மாதிரி பேர்ல நீங்க தேடினீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. அதாவது பாரதிங்கிற பேர்ல நம்ம நகர், பாரதி நகர் அந்த மாதிரி வரங்கிற இடத்துல வாங்கலாம். நீங்க சொல்றது வாங்கலாம், வாங்கலாம். பாரதி இந்திரா, பாரதி பாரத் நகர், இந்திரா இந்த இந்தியா நகர் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. ஆமாங்க சார். 34 வயசுல இதை இடம் வாங்க முயற்சி பண்ணீங்களாங்க ஐயா? 34 வயசுல முயற்சி பண்ணீங்களான்னு கேட்டேன். இல்லைங்க சார், எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் அமையலீங்க. நீங்க அந்த மாதிரி உங்க சகோதரி கூட சேர்ந்துதான் நீங்க வாங்க முடியும். அந்த மாதிரி வாய்ப்புலதான் நீங்க வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு 3 மாசத்துக்குள்ள உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறேன். சரிங்க சார், சரிங்க சார். சகோதரி எங்க இருக்காங்க? கூட இருக்காங்களா, தனியா இருக்காங்க? அவங்க தனியா இருக்காங்க சார். அவங்க வந்து திருச்சியில இருக்காங்க. திருச்சியில இருக்காங்க. அவங்க சேர்ந்தா மட்டும்தான் நீங்க வாங்க முடியும். ஓகேங்க, சரிங்க சார், சரிங்க சார். அடுத்தது புவனேஸ்வரி மேம். புவனேஸ்வரி மேம், நீங்க உங்க வீட்டுல இருந்து தெற்கு திசையில இடம் வாங்கலாம். ஒரு மலை மாதிரி தெரியுது, மலை இருக்கு இல்லையா? மலை, நீங்க எந்த இருக்கீங்க? மலை இருக்கிற மாதிரி, அதான் ரெட்டி ஹில்ஸ், சென்னைனா மலை இருக்கிற மாதிரி இடம். இப்போ ரெட்டி ஹில்ஸ், சென் தாமஸ் மவுண்ட் அப்படின்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க வாங்கலாம். அதான் மவுண்ட், குன்றம், மலை அப்படிங்கிற பேர்ல வாங்கலாம். அந்த இடங்களை நீங்க பாத்தீங்கன்னா அங்க இடம் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் மேடான இடமா கிடைக்கு. நீங்க ரெண்டு இடம் பாத்துருக்கீங்க, டெசிஷன் பண்ணல, பாத்துருக்கீங்க. டெசிஷன் நீங்க மலை அப்படிங்கிற பேர்ல வந்து அதுக்கு முடிச்சுக்கீங்க அப்படிங்கிறோம். வாழ்த்துக்கள்.
ஓகே வாழ்த்துக்கள்ங்க. ஓகே வாழ்த்துக்கள். அடுத்தது நம்ம 35 41 சொல்லிட்டு ஒரு நம்பர்ல வந்திருக்காங்க, அது யாருன்னு தெரியல, வாங்க ஹேண்ட் ஹேண்ட் செக் பண்ணிக்கிறீங்க. 35 41 36 51 25 சரி ஓகே, அடுத்த கேள்வி கேட்கலாம். யாரும் சொல்லுங்க சார்.